சுவாமியே சரணம் ஐயப்பா. அப்பா, எத்தனை ஷார்ட்ஸ் போட்டாலும் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, ஃபுல் வீடியோ போடுங்க, ஃபுல் வீடியோ போடுங்க, ஃபுல் வீடியோ போடுங்கன்னு. ரைட், இன்னைக்கு ஃபுல் வீடியோ போடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து தேதி நவம்பர் 26, தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை, கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் வந்து இப்போ 5:30, இன்னொரு 15 நிமிஷத்தில் திருவண்ணாமலையில் வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒன்றும் வெரி சிம்பிள் தான். முதல்ல பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி நம்ம எந்த இடத்துல விளக்கு வைக்கிறோமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக கழுவி விடணும். ஸோ அதுக்கான வேலையை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா விளக்கு வைக்கும் போது வீடு சுத்தமாக இருக்கணும். ராகா பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஐ திங்க் இதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. எல்லா டைமும் அம்மா இல்லாட்டி அஜ்ஜி பண்ணுவாங்க, ஐ மீன் பாட்டி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்பா, வாட்ஸ் யுவர் ஃபீல் அபவுட் திஸ்? நான் பேசுங்க. வேலை செய்கிறதா பேசிகிட்டு இருக்கிறவன் நீ, நான் செய்கிற வேலை பேசும்பா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ விளக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அதாவது இந்த விளக்கு வைக்கிற இடம் இருக்குல்ல, அது எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கணும். கார் பார்க் வந்து எப்போவும் நீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கா. வண்டி ஜஸ்ட்டு வெளில போயிட்டு வந்து உள்ளே விட்டாலே ஃபுல்லாக சேராயிடும். அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க, வந்து பார்த்தா என்னது அப்படிம்பாங்க. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கார் பார்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன், நடுவில் ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் ஒருத்தன் கொடுத்தானே, அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு நீங்கள் பார்க்கலையே. அப்படிக்கா அந்த பக்கம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து என் அப்பா வந்து கடினமாக வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டு பிஸ்கெட்டு வேணான்னு சொல்லிட்டாரு, ஏன் தெரில எனக்கு. பட் இப்போ வந்து கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு போனிட்டு எல்லாம் போட்டிருந்தா எப்படி? ஸோ இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணிட்டு வர போகிறேன், இப்போ பாருங்கள். சேஷாத்ரி வலம் வந்த அருணாமலை, ரமண ரிஷி தவம் செய்த கருணாமலை, விசிறி சுவாமி கண்டடைந்த திருமாமலை, கோடி சித்தர்களை கவர்ந்திழுக்கும் மண்ணாமலை, சந்நியாச குருவா. இப்போ உங்க வீட்டுல என்ன நினைச்சு நீங்க எல்லாரும் பாத்துருவீங்கல்ல, நாங்கள் வந்து விளக்கேற்ற வரைக்கும் நாங்கள் வந்து அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் மாதிரி தான் நிற்போம், ஏன்னா ரெஸ்பெக்ட்காக. அண்ட் இப்போ முடிச்சிட்டோம்ல, இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் விளக்கி வைப்போம், வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஏண்டி இருங்க இருங்க, சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு? நான் வந்து சுவார் ஃபங்க்ஷனுக்கு போட்டேன், எப்படி இருக்கு? அதுக்காக தச்சு எப்படி இருக்கு? ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இது வைக்க போகிற விளக்கு. அண்ட் இதை விட இன்னும் நிறைய உள்ளே இருக்குது, இதனால தான் நாங்கள் புதுசாக வாங்கினது. பார்த்தீங்கல்ல ஷார்ட்ஸில் காலையில், அது புதுசாக வாங்கினது. இப்போ பொறுமையாக அம்மா அண்ட் அக்கா வந்ததுக்கப்புறம் வைக்க ஆரம்பிக்கப்போகிறோம். ஓகே, ஸோ கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம திருவண்ணாமலையில் ஏற்றியாச்சு. ராகா வந்து சும்மா ஹீரோயின் மாதிரி ஜம்மன் ரெடியாகி வந்துட்டாங்க. அவங்க தான் நம்ம யூடியூப் சேனலோட ஹீரோயின். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஒரு விளக்காக வைக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஷூட்டிங்கே இன்றைக்கி இருந்துச்சு கூட, சந்தியா ராகம் இருந்துச்சு. அப்புறம் டேரக்டர்கிட்ட சொன்னேன், என்னப்பா பண்ண போகிறேன் வீட்டில் போய் அப்படின்னா, நான் விளக்கு வைக்க போகிறேன் சார். என்னப்பா இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுவியா? ஆமாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை, அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னேன். ஸோ இந்த மாதிரி தான் அழகழகாக நம்மளது குட்டி வீடாக இருந்தாலும் அந்த வாசலில் வந்து எப்படிலாம் டெக்கரேட் பண்ணுங்கிறத பாருங்கள். ஸோ இப்படிலாம் விளக்கு வச்சுட்ருக்கோம். இன்னொரு விஷயம், இது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப நாளா இதுல லைக் மைண்ட்ல இருக்கிற விஷயம்,
தீபாவளி சண்டே, கார்த்திகை தீபம் சண்டே, கிறிஸ்துமஸ் அப்பப்பா சண்டே, கிறிஸ்துமஸும் சண்டே. இந்த மாதிரி எல்லாமே சண்டே சண்டையா வச்சீங்கன்னா நாங்கெல்லாம் எங்க போறது? நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்ப லீவ் லைக் லீவ்ல என்ஜாய் பண்ணுவோம்? அதை அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் பேசணும் இல்லாட்டையும் இந்த மாதிரியே பண்றதா? நாங்கெல்லாம் என்ன பண்றது? எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுறாங்க எங்களெல்லாம் போட்டு. உங்களுக்கும் லீவ் வேணும் கைஸ். கார்த்திகை தீபத்துக்கு கண்டென்ட் எடுக்க சொன்னா அதுல லீவ் வேணும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து இவ ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்கான். எனிவேஸ், நாங்க கார்த்திகை தீபத்துக்கு எப்படி விளக்கு வச்சிருக்கோம் பாத்துட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, விளக்கெல்லாம் வச்சு முடிச்சா இன்னொரு 10 விளக்கு இருக்கு. நான் போய் வாசல்ல வச்சுட்டு வந்து அழகா தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுல கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த பட்டாசு கொளுத்துற வேலையை பார்ப்போம். அது அவனுக்கே தெரியாது, சர்ப்ரைஸ். ஸோ அதை ஒதுக்கி வச்சிருக்கோம், அதை வெடிக்கிற வேலையை பார்ப்போம். வாங்க. ஓகே கைஸ், இது வந்து லைக் 1, 2, 3, 4, 5 இது வந்து நானாக தான் லைக் ஃபார்மேஷன் மாதிரி பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து டான்ஸிங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க அந்த மாதிரி தான் டான்ஸ்லாம் ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் இதை வந்து லைக் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோலம் மாதிரி சாரி கொஞ்சம் அறந்துருக்கு. இங்கே வந்து கோலம் மாதிரி நான் அப்பா வச்சுட்டு இருந்தோம்ல அதுதான். அண்ட் இங்கேயும் நிறைய அறந்துருச்சு கைஸ், வெரி சாரி. ஆனால் ஸோ இங்கெல்லாம் வச்சுருக்கோம். பட் பலமான காற்றினால் நிறைய அணிஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் என்னை விட்டு என்ன பண்ணிருக்காருன்னு. ஹவு டேர் யூ மேன். பட் ஓகே, ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே, நான் வந்து ஒரு பெரிய ஹேக், பெருசெல்லாம் இல்லை பட் ஒரு ஹேக் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இங்கே இதை அணிஞ்சிருச்சா, இதை வச்சுட்டு 1, 2, 3 அண்ட் தட்ஸ் இட். கார்த்திகை தீபம் வந்து எப்படி சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. ஃபுல் வீடியோ போடுங்க, ஃபுல் வீடியோ போடுங்க நீங்க கேட்டே இருந்தீங்க. ஃபுல் வீடியோ போடுற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு மைண்ட் செட் ஒன்னு வரணும். இந்த கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு கூட ராகா தான் வந்து ஃபுல் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. சோ சுவாமியே சரணம் ஐயப்பா, சபரிமலைக்கு நான் மாலை போட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளாவும் ஆல்மோஸ்ட் நீங்க என் கூடவே தான் இருக்கீங்க. அது ஆனந்த ராகம் ஷூட்டிங் போனாலும் சரி, சந்தியா ராகம் ஷூட்டிங் போனாலும் சரி, அங்க நான் என்னெல்லாம் பண்றேங்கிறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிளீஸ், அதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன வந்து திட்டாதீங்க. எனக்கு கரெக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்லயே, நீ சொன்னது தப்புப்பா இப்படிதாங்கிறத கரெக்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய 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 விஷயங்கள் நாங்க சொல்லிக்கிட்டே வரப்போறோம். இன்னைக்கு லாரா இல்ல, நாளைக்கு வந்து அவங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம், அதெல்லாம் அவங்க மேக்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க சொன்னாங்க, பட் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ விரைவில் நம்ம வந்து இன்னொரு கண்டென்ட்ல சந்திப்போம். அதுவரை உங்களை நாங்க மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ராஜ்கமல் அண்ணா, அங்கிள், சாமி அண்ட் பாட்டி அண்ட் ராகா. பை பை. சுவாமியே சரணம் ஐயப்பா, அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து நிறைய விஷயங்கள் என் மனசுல பட்டதை சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். ஒரு ஐயப்ப சாமி வந்து தன்னோட மனசுலயும் தன்னோட நெஞ்சிலையும் ஐயப்பனை சுமக்கணும்னா நிச்சயமா அவனுக்கு பின்னாடி வீட்டில் வந்து யாராவது ஒரு லேடிஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த லேடி தான் எங்களோட அம்மா. ஏன்னா தினமும் நான் வந்து ஷூட்டிங் கிளம்புனேனா எனக்கு வந்து காலையில் ஒரு வேட்டி, சாயந்தரம் ஒரு வேட்டி, இன்னைக்கு வரைக்கும் அதை கையில் தான் துவைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை ரெடி பண்ணி பூஜை பண்ணி அவருக்கு சாப்பாடு வச்சு, ஸோ இது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து எப்போ நான் கவனிச்சிருக்கேன்னா, அந்த இருமுடி கட்டும் போது அந்த இருமுடியை தூக்கி தலையில் வைக்கும் போது தன்னோட மகனோ அல்லது தன்னோட கணவனோ பத்திரமா போயிட்டு வரணும்னு அந்த லேடிஸ் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரும். அந்த அந்த தண்ணிக்கு வந்து நிகரே இல்லை. அதுதான் ஐயப்பனுக்கு லேடிஸ் பண்ற அபிஷேகம். லேடிஸ் போக முடியல, அது ஓகே, ஐயப்பன் கோயிலோட ரூல்ஸ். பட் உண்மையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து லேடிஸ் வந்து வீட்டில இருந்து சப்போர்ட் பண்றது தான். ஸோ எங்களோட குருசாமிக்கு அப்படிதான், திருச்சியில் எங்களோட அண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த அனைத்து லேடிஸ்க்கும் ஒட்டுமொத்த ஐயப்பமார்கள் சார்பாக ஒரு மிக மிகப்பெரிய நன்றி. இந்த வாட்டி எனக்கு நிறைய ராகாவும் ஹெல்ப் பண்றாங்க, அம்மா ஆஸ் யூஷுவல். ஸோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு இந்த திருநாளில் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். மறுபடியும் சுவாமியே சரணம் ஐயப்பா.